யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டால் எவ்வளோ தாங்க காசு வருது? நிறைய பேர் பார்த்தா நிறைய காசு வருமா? நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நிறைய காசு வருமா? இந்த கேள்வி தாங்க நம்மகிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வி தான் எப்படி தாயா காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சமீபத்தில் கூடங்க ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு யூடியூப் கிராஷ் கோர்ஸ் ஒன்று நம்ம போட்டிருந்தோம். ஒரு 36 வீடியோ இருக்கக்கூடிய கோர்ஸ். யார் யாரெல்லாம் யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யூடியூப்ல வந்து சேனல் தொடங்கி நான் பெரிய ஆளாகணும் நினைக்கிறாங்களோ, யூடியூப்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும் நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் நாங்கள் என்ன செஞ்சோமோ அதை அப்படியே போட்டு நம்ம போட்டிருந்தோம். அதனுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க, பயங்கரமா அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஜென்யூனா ஃப்ரம் த ஹார்ட் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நம்ம ஒரு வீடியோக்குனாலே அப்படிதான் எப்பயுமே பண்ணுவோம், அதனால இதுவுமே நம்ம அப்படிதான் பண்ணோம். அதுல வந்து நிறைய பேர் பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு சொன்னதோட இல்லாமல் இந்த மானிடைசேஷன் வந்து தெள்ள தெளிவாக எங்களுக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க, இப்போ தெரிஞ்சுக்கிட்டோங்க நாங்கள் எப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ வந்து வாங்கி பார்க்குறவங்களுக்குலாம் தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த மக்களுக்குமே நம்ம அதை சொல்லிடலாம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ யூடியூப்ல எப்படி தான் காசு வருது அப்படிங்கிற இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். வாங்க பார்த்துடலாம். பொதுவாங்க யூடியூப்லேருந்து பணம் வரணும் அப்படின்னா, ஒரு சேனலை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இருக்கணும். அடுத்து 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது நம்மளுடைய வீடியோஸை எத்தனை வீடியோ போட்டிருக்கோமோ, எவ்வளோ பேர் வேணால் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்தா 4000 மணி நேரம் நம்மளுடைய வீடியோவை எல்லா மக்களுமா சேர்ந்து பார்த்துருக்கணும். அப்புறம் ஒரு 2-step வெரிஃபிகேஷன், இந்த ஆத்தன்டிக் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்கள, அது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் போடுறதோ, இந்த இமெயிலில் ஒரு நம்பர் வந்தால் கிளிக் பண்ணுறதோ, இந்த மாதிரியானதை நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கணும். 2-step வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணணும். அப்புறமா யூடியூபுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் இந்த நியூடிட்டி காட்டுறது, இந்த மாதிரி செய்கிறது வைக்கிறது, இதெல்லாம் எதுவும் இல்லாமல், ஸ்ட்ரைக் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்கணும். இது இருந்துருச்சுன்னா நீங்கள் வந்து நாங்கள் காசு கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு யூடியூப்லேருந்து சொல்லிடுவாங்க. இது ஃபஸ்ட்டு. சரி, இதை முடிச்சாச்சு. இப்போ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டுட்டேங்க, அது வந்துட்டு ஒரு 10,000 வியூஸ் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஏதாவது காசு வருமா அப்படின்னா, இங்கே தான் விஷயமே ஆரம்பிக்குது, நல்லா கவனிங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்பிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நான் சொல்கிறேன், தெளிவாக புரிய வச்சிடறேன், பார்த்துருங்க. சிபிஎம்ங்கிறது காஸ்ட் பெர் மில்லி, ஆர்பிஎம்ங்கிறது ரெவன்யூ பெர் மில்லி. இப்போ பொதுவாகவே யூடியூப் வந்து ஒரு தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா, யூடியூபுக்கு யார் கொடுப்பா? அட்வர்டைசர்ஸ். யார் யூடியூபுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்களோ அவங்க பணம் கொடுப்பாங்க. நம்ம யூடியூப்பை மொதல் எப்படி புரிஞ்சுக்கிறணும்னா, ஒரு டிவி சேனல் மாதிரி தான் புரிஞ்சுக்கிறணும் யூடியூபுங்கிறதே. இப்போ யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்குறாங்க, யூடியூப்பில் எக்கச்சக்க விளம்பரம் வருதுல. நம்மளுடைய கோர்ஸே கூட நம்மளுடைய ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் இந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி நானே பேசுவேன், இந்த ஆட்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்க என்ன காசு யூடியூபுக்கு கொடுக்குறாங்களோ, இந்த ஆடுக்காரங்க, இப்போ ஒரு நகைக்கடைக்காரர் இருக்கார், அவர் வந்து யூடியூபுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆடு நான் பண்ணியிருக்கேன், இதை யூடியூப்பில் வந்து நீங்கள் போட்டு நிறைய பேர் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆடை யூடியூப் வாங்கி நம்மளுடைய வீடியோவில் வைக்கிதுன்னு வச்சுக்கிடுவோம், அதை நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இவர் எவ்வளோ தொகை கொடுக்குறாரோ அந்த தொகையில் யூடியூப் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நமக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. இதுதான் ஓவரால் கான்செப்ட். இதை நீங்கள் வந்து தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பிஸ்னஸ் மேனு, யூடியூப்பில் என்னுடைய பிஸ்னஸ்க்கு விளம்பரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன், அதை யூடியூப்காரன் வந்து என் வீடியோவில், நான் பண்ணுற வீடியோவில், நாங்கிறது ஒரு 3வது ஆள், ஒரு யூடியூபர்னு வச்சுக்கோங்க, அவர் பண்ணுற வீடியோவில் வைக்கிறான். அப்போ இவர் கொடுக்குற காசுலேருந்து யூடியூப் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், இவர் கொஞ்சம் எடுத்துக்கிடுவார், அது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். மகிழ்ச்சி. ஓகே ஃபைன், இதுதான் விஷயம், இதுதான் தின் லைனில், இதுதான் இப்போ தெளிவாக நம்ம பார்த்துருவோம். இப்போ சிபிஎம் அதாவது காஸ்ட் பெர் மில்லி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இப்போ யூடியூப்பில் ஒரு 1000 வியூ போகுது அப்படின்னா, அதுக்கு என்ன தொகை வருது, யூடியூப்காரங்களுக்கு எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த சிபிஎம். இதுதான் சிபிஎம். இது நம்ம பிளேபேக் பேஸ்டு சிபிஎம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, 1000 பேர் ஆடை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தொகை அப்படின்னு வந்து கணக்கு பண்ணி வந்துடும். அப்போ 1000 பேர் ஆடை பார்க்குறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக வியூஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் ஆடை பார்க்குறவங்க 1000 அதை விட கம்மியாக தான் இருக்கும். அதுதான் அந்த கால்குலேஷன்லாம் நம்ம போட்டு அதை பார்த்துடலாம், நம்ம வீடியோ வந்தே பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோவினுடைய வியூஸ் வந்து 1.3 lakhs அப்படின்னு போட்டிருக்கு. அதே இது நம்ம வந்து சிபிஎம்மில் சி மோர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எஸ்டிமேட்டட் மானிட்டைஸ்டு பிளேபேக்ஸ் எவ்வளோனா, இப்போ 130,000 பேர் வியூஸ் பார்த்துருக்காங்க, ஆனால் ஆடை பார்த்தவங்க 71,000 பேர் ஆடு பார்த்துருக்காங்க. அப்போ பிளேபேக் பேஸ்டு சிபிஎம்ங்கிறது 66 ரூபா வந்திருக்கு. இப்போ என்ன கணக்குனா, இந்த 71,000 71 நம்ம எடுத்துக்கிறோம், ஏன்னா 1000க்கு 66 ரூபா. அப்போ 71க்கு 66, 71 × 66 நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு தொகை வரும். அந்த தொகையில் 45% யூடியூபுக்கு, 55% யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். பிளேபேக் பேஸ்டு சிபிஎம்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டு
எவ்வளவு பேர் ஆட் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுல 1000க்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான். 1000க்கு ஒரு 66 ரூபா இருக்குது. அப்போ 71000க்கு 71 × 66 போட்டிங்கன்னா ஒரு தொகை வருது. அந்த தொகையில் 45% யூடியூப் எடுத்துக்கிடுவான், 55% நம்ம கொடுத்துருவான். இவ்வளோதான் விஷயம். நான் சொன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் விளம்பரம் கொடுக்குறாருன்னா அவங்க ஒரு தொகை உங்களுக்கு தொகைன்னு. இதில் 45% யூடியூபு, 55% கிரியேட்டருக்கு. இதில் நீங்கள் இந்த 55% போட்டிங்கன்னா இதில் என்ன அமௌண்ட் இந்த 2600 ரூபா காட்டுதோ அது தெளிவாக காட்டிடும். சரிப்பா, சிபிஎம் பூரா முடிஞ்சிருச்சு. ஆர்பிஎம்னா என்ன, ரெவன்யூ பெர் மில்லினா என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய கேல்குலேஷன் இன்குலேஷன்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ஒரு வீடியோ வந்து இப்போ 130000 போயிருக்கு அப்படின்னா, ஆர்பிஎம்ங்கிறது ஒரு 18 ரூபாயோ 19 ரூபாயோ எவ்வளோ ரூபா இருக்கோ அந்த ரூபாயை அப்படியே 130000 எத்தனை 1000 இருக்குது, 130000 இருக்குது. அப்போ 130 × அந்த ஆர்பிஎம் போட்டிங்கன்னா டைரெக்டாக என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் காசு. இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஆர்பிஎம்லாம் அதிகமாக நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு இங்கே சிபிஎம்லாம் அதிகமாக வரணும். அப்போ தான் நமக்கு ஆர்பிஎம்மும் கூடும். ஆர்பிஎம் எப்போ கூடுதோ அப்போ தான் நமக்கு வந்துட்டு எவ்வளோ வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற அமௌண்ட் வரும். இப்போ வந்து 100000 வியூஸ் போயிருக்கு, ஆனால் ஆர்பிஎம் 5 ரூபா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே கணக்கு போடுங்க, 100000 எத்தனை 1000 இருக்குது, 100000 இருக்குது. 5 ரூபாய்ங்கிறது 100 × 5 போட்டால் வெறும் 500 ரூபா தான் வரும். அப்போ 100000 போட்டால் 500 ரூபா தான் வரும். அப்போ இந்த சிபிஎம் ஆர்பிஎம் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போடணும், ஆடு நம்மளே பிளேஸ் பண்ணுறது எப்படி, அவங்க யார் வந்து நிறைய காசு கொடுத்து ஆடு யூடியூப் கொடுக்குறாங்களோ அந்த ஆடை நம்ம கொண்டு வர முடியுமா முடியாதா, இந்த மாதிரி எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கிறது உட்பட பல எபிசோடுகள், எப்படி பேர் வைக்கணும், என்ன செய்யணும், ஒரு சேனல் எப்படி உருவாக்கணும் வைக்கணுன்றது முதற்கொண்டு அத்தனையுமே நம்மளுடைய இந்த கோர்ஸில் ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் சோஷியல் மீடியா அப்படின்னு லைஃப் டைம் ஆப்புக்காக நம்ம பண்ணியிருக்கிற இந்த கோர்ஸில் இருக்குது. யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நிச்சயம் கண்டிப்பாக தெளிவாக இதுதான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த தடவை யாராவது யூடியூபரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க பணம் வருது, என்ன ஏது அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோங்க சிபிஎம் வருது, உங்களுக்கு எவ்வளோங்க ஆர்பிஎம் வருது அப்படி கேட்டுருங்க. மிரண்டுருவாங்க, என்னங்க இது சிபிஎம் ஆர்பிஎம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்றத போட்டு கொடுத்துடாதீங்க. ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது என்னென்னா இதை நம்ம தெளிவாக கோர்ஸில் சொல்லியிருக்கோம், இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்றதையும் சொல்லியிருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும்போது சரிங்க சொல்லிடலாம் இன்றைக்கி அடிச்சு உடச்சு சொல்லிடுவோம் என்ன தான் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொன்னோம். அதுக்கு நம்மளுடைய வீடியோவே ஒன்று உதாரணம் வச்சு சொன்னோம். இது எப்படி அதிகப்படுத்துறது, என்ன செய்யணும் அப்படின்லாம் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, வச்சுக்கோங்க. இதைத்தான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி நிச்சயமாக தீர்த்து வச்சுருப்போம்னு நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண் முடிக்கும் அதுவரை பொறுமனமே.